அந்த மில்லர் ஹிட்லரின் சொந்தக்காரன். ஆனால் அந்த நிலப்பிரத்துவ முதலையை பார்த்து அவன் பழத்தோட்டத்திற்கு காலையிலே நீர் பாய்ச்சிக் கொண்டிருப்பான் பண்ணையில், அவனையும் பார்ப்பான். மில்லர், மில்லரை பார்த்தவுடனே ஷாமல் ஷபீரா, குட் மார்னிங் மில்லர், குட் மார்னிங் மில்லர். அவன் வணக்கமே சொல்ல மாட்டான், ஒரு புன்னகை கூட அவன் வாயிலிருந்து வராது, ஒரு ஸ்மைல் அவன் முகத்தில் எதிர்பார்க்க முடியாது. அடுத்த நாளும் காலையில் வருவான், அதே பண்ணையில் அவன் பழத்தோட்டத்திற்கு மலர் தோட்டத்திற்கு நீர் பாய்ச்சிக் கொண்டிருப்பான். அப்போதும் ஷாமல் ஷபீரா சொல்வான், குட் மார்னிங் மில்லர், குட் மார்னிங் மில்லர். அவன் ஸ்மைல் கூட பண்ண மாட்டான். எத்தனை வருஷம் இப்படி? 12 வருஷம் வணக்கம் சொன்னான். நீங்க ஒரு ஆளை 10 தடவை பார்த்தோன்னு உங்களுக்கு சலிப்பு வந்துருது, வணக்கம் சொல்லியும் திருப்பி வணக்கம் சொல்ல மாட்டான், ஸ்மைல் கூட பண்ண மாட்டான், முகத்தை இறுகி வச்சுட்டே இருப்பான், முகத்தை எப்பவும் டைட்டா வச்சுட்டு இருப்பான். எதுவும் அவன் மின்சாரத்துறை அமைச்சர் மாதிரி. வணக்கம் சொல்லவே மாட்டான், ஸ்மைல் பண்ணவே மாட்டான். அவன் சொன்னாலும் சொல்லாட்டாலும் எனக்கு என்ன, குட் மார்னிங் மில்லர், குட் மார்னிங் மில்லர் சொல்லிட்டே தான் இருப்பான். 12 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஹிட்லரின் பெரும்படை அந்த போலந்து நாட்டினுடைய போஸ்டிங் கிராமத்தை சூறையாடி அந்த கிராமத்தில் இருந்தவர்களை எல்லாம் கைது செய்து திறந்தவெளி சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார்கள். அதுல ஷாமுல் ஷபீராவும் ஒரு திறந்தவெளி சிறைச்சாலைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ராணுவ கமாண்டர் இப்படி நிற்பான், அவன் பக்கத்திலே பாதுகாப்புக்கு 2 அதிகாரிகள், 2 ஜெனரல்கள் நிற்பார்கள். அவன் அப்படியே பட்டாள நடை நடந்து வருவான், அவன் பக்கத்தில் 2 ஜவான்கள் அவருக்கு பாதுகாப்பாக வருவார்கள். ஒரு மேடையில் நிற்பான், கைது செய்யப்பட்டவர்களை வரிசையாக கொண்டு வருவான், போ கொண்டு போ கொண்டு போ, இவரை கொலைக்களத்துக்கு அனுப்பு, இவரை கொலைக்களத்துக்கு அனுப்பு சொல்லிட்டே இருப்பான். இவரை விட்டுட்டு, இவரை விட்டுட்டுப்பான், யாரை விட்டுடுப்பான், நல்ல வாழ்வலியும் வல்லமை உள்ள இளைஞர்களை இவனை விட்டுடு, இவனை விட்டுடுமா, எதுக்கு அந்த கொலைக்களத்திலே இரத்தம் பிணங்களை அப்புறப்படுத்த, அந்த இடத்தை சுத்தம் செய்ய, சமையல் செய்ய, கட்டுமானப்பணிகளில் கவனம் செலுத்த, வேலைக்கு ஆட்கள் தேவைப்படுகிறார்கள், அவங்களை மட்டும் இவனை விட்டுடு, இவனை விட்டுடு, இவனை மட்டும் கொல்லாதேம்பான், வேற எல்லாரையும் கொன்னுடுவான். இப்படி எல்லாரையும் கொல்ல சொல்லிட்டான். அன்னைக்கு ராணுவ கமாண்டராக நின்னவன், அன்னைக்கு கமாண்டர் யாரு தெரியுமா, மில்லர் கமாண்டரா நிக்கிறான். ஷாமுல் ஷபீராவும் அந்த வரிசையில வர்றான் கொலைக்களத்துல. அன்னைக்கு மில்லர் நிக்கிறான் கமாண்டர், ஹிட்லர் அவனுக்கு நான் அந்த உத்தியோகம் கொடுத்திருந்தான். அன்னைக்கு ஷாமுல் ஷபீரா 12 வருடம் குட் மார்னிங் சொன்ன பொழுது பதில் சொல்லாதவன், ஒரு புன்னகையை கூட பரிசாக தராதவன், இதயத்தை கீழே இறக்கி வைத்த காட்டு மிராண்டி இன்னைக்கு ராணுவ கமாண்டர். என் உயிருக்கு இனிமேல் என்ன உத்தரவாதம், வயது 70 என்று எண்ணி பார்த்து கருணையா காண்பிக்க போகிறான் அப்படின்னு அவன் கருதல. அன்னைக்கும் சொன்னான், அன்னைக்கு அப்படி வருகிற பொழுது சொன்னான், குட் மார்னிங் மில்லர். அப்பந்தான் அவன் சொன்னான், இவனை மட்டும் விட்டுடுன்னு சொன்னான். 12 வருஷம் வணக்கம் சொன்னதற்கு பிறகு ஒரு ஸ்மைல் தராதவனுக்கு நான் ஏன் வணக்கம் சொல்றேன்னு அன்னைக்கு நினைச்சிருந்தான் உயிருக்கு ஆபத்து வந்திருக்கும். அதனால நானும் உங்களுக்கு சொல்கிறேன், 12 வருஷம் தொடர்ந்து போராடுங்கள், குட் மார்னிங் என்று சொல்லுங்கள். நல்ல இயல்புகளை வளர்த்து கொண்டால் இந்த மனிதன் வசியமாகி விடுவான். மனிதன், man is after a trial creature, மனிதன் பலவீனமான ஜந்து, அவன் அன்புக்கு கட்டுப்பட்டுடுவான். அன்புக்கு கட்டுப்படாத மனிதன் இல்லை. அன்பு அனைவரையும் இந்த நாட்டில் வசப்படுத்தும், அன்பு அனைவரையும் வசீகரிக்கும், அன்பு அனைவரையும் வசியப்படுத்தும். அன்பு என்கிற ஆயுதத்தை வைத்துக் கொண்டு ஆயுள் காப்பீட்டு கழகத்திற்கு நீங்கள் பெருமை சேர்க்கிறீர்கள். இதை எல்லா இடங்களிலும் இதை ஒரு வேள்வியாக செய்யுங்கள், வானம் உங்களுக்கு கை கட்டுகிற தூரத்திற்கு வந்துடும். வாழ்க்கை ரொம்ப போராட்டம், லைஃப் இஸ் ஸ்ட்ரகிள். இன்னைக்கு இந்த வாழ்க்கையை நாம் நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நிறைய தேட வேண்டியது இருக்கிறது. தேடுவதில் நாம் தோற்று போனவர்கள் பட்டியலில் இருக்கிறோம். அமெரிக்காவே இன்னைக்கு திவால் ஆகிட்டு, பாரக் ஒபாமா வந்ததற்கு பிறகு இனிமேல் அவர் செய்யக்கூடிய பொருளாதார சீர்திருத்தத்தில் அமெரிக்கா புத்துயிர் பெறுமா என்பது எனக்கு சந்தேகமாகத்தான் இருக்கிறது. 1930 அமெரிக்காவில் ஏற்பட்ட வீழ்ச்சி இன்றைக்கு அமெரிக்காவில் வந்துவிட்டது. இதனுடைய பாதிப்பு இன்றைக்கு எல்லா நிறுவனங்களையும் இன்றைக்கு அது துவம்சம் செய்கிறது. எல்லோரும் நிலை குலைந்து போயிருக்கிறார்கள். பேயடிச்சதும் பாம்பாரு,
பேய் அடித்தது மாதிரி எல்லா நிதி நிறுவனங்களும் இன்றைக்கு பேய் அடித்தது மாதிரி அலறிக்கொண்டிருக்கின்றன. ஆனால் எல்லா நிறுவனங்களும் இன்றைக்கு அலறிக்கொண்டு அதனுடைய அஸ்திவாரங்கள் ஆடிக்கொண்டு ஆரக்கால்கள் அசைந்து கொண்டிருக்கிற நிலையில் எல்ஐசி மட்டும் அந்த 14 மாடி கட்டடத்தை போல உறுதியாக இன்றைக்கு நிற்கிறது என்றால் என்ன காரணம்?